நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்கலாம். ஏன்னா பிரீமியம் வீடியோ வந்து இவ்வளவு கேள்விகள் வரும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஆயிரக்கணக்கில் கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க முடியலன்னா கூட ஒரு வாரத்திற்கு ஏதேனும் ஒரு நாளில் ஒரு 10 கேள்விகளுக்காவது பதில் கொடுக்கறது தான் முறையாக இருக்கும். ஆகவே இடையிலடையில் கண்டென்ட் ஒரு மூலமான விஷயங்களை பேசுகிறது மாதிரியே பிரீமியம் வீடியோவுடைய நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் பதில் சொல்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சதீஷ், பிரீமியம் வீடியோ நேயர், குருஜி ஜாதகர் எந்த பிரச்சனைக்காக வந்திருக்கிறார் அது தீருமா தீராதா? அப்படி தீர்ந்தால் எந்த தசை எந்த புக்தியில் தீரும் அது எப்படி சொல்கிறது? சதீஷ் என்ன கேட்குறீங்க? ஜாதகர் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறார் அது தீருமா தீராதா? எந்த தசை புக்தியில் தீரும்? சதீஷ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, ஒரு ஒரு ஜாதகத்தோட குவாலிட்டி இந்த விஷயங்களை வந்து ஜோதிடத்தில் முதலில் எதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம இதிலேயே வந்து ஓரளவுக்கு வெல்கமாக நல்லா நிறைய அதிக வியூஸ் போய்கிட்டு இருக்கிற வீடியோஸ் கூட அது யூடியூப்பில் இருக்குது. ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும்னு ஒரு நேர் கேட்ட கேள்விக்கு ஒரு 30 நிமிஷம் பேசி கொடுத்துருக்குறேன். அதில் ஒரு சப்ஜெக்டாக இதையும் பேசியிருக்கேன். எப்படின்னா, தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடியது தசாபக்தி. ஜோதிடம்ன்றது பலவிதப்பட்ட விதிகள், அதாவது கிரகங்கள், நட்சத்திரங்கள், ஆதிபத்தியங்கள், காரகத்துவங்கள், பாவத்பாவகம், தசாபக்தி, அதற்கடுத்து திக்பலம், திருப்பலம், ஷட்பலம், அஷ்டக வர்க்கம், கிரகணம், அஸ்தமனம், எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு பூர்ணத்துவம் ஓரளவுக்காவது ஒரு தெரிஞ்சால் தான் இப்போ இந்த கேட்குற கேள்விக்கு வந்து பளிச்சுன்னு ஓரளவுக்கு பதிலும் சொல்ல முடியும், கான்ஃபிடென்ட்டாகவும் பதில் சொல்ல முடியும். அது வந்து ஒரு தொழில்முறை ஜோதிடராகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் பிரீமியம் மீடியா நேயர் வந்து யாரும் தொழில்முறை ஜோதிடர்களாக இருப்பீங்கன்னு நான் நம்பலை. பிரீமியம் மீடியா ஜோதிட பிரீமியம் மீடியா நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நேயர்களில் கிட்டத்தட்ட 70% பேர் உங்களுடைய கேள்விகளை பார்க்கும்போது ஒரு ஹாபியாக, அதாவது ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தொழிலாக இல்லை ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் நீங்கள் வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் நான் என்ன அதன்படி இப்போ வந்து உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், ஒருவருக்கு என்ன சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து தசாபக்தி அமைப்புகள் தான் சுட்டி காட்டும். அதே நேரத்தில் உங்களுடைய நுண்ணறிவு திறனும் அதற்கு தேவைப்படும். வந்திருப்பவர் என்ன வயதில் வந்திருக்கிறார்? இப்போ வந்து ஒரு ஒரு பெண்ணிற்கோ ஆணிற்கோ, ஒரு பருவ வயது பெண்ணிற்கோ ஆணிற்கோ, ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள சுக்கரபக்தி நடந்திருக்குமாயின், அந்த சுக்கரபக்தி நடந்திருக்குமாயின் அவர் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பார். அதே சுக்கரபக்தி ஒரு 50-60 வயதுகளில் தனுசு லக்னக்காரர் ஒருவருக்கு நடந்து கொண்டிருந்தால் அல்லது நடந்து முடிந்திருந்தால், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான நிதானமான விளக்கத்தை தருகிறேன். ஒரு பெண் வருகிறார், இப்போ இதில் கூட நான் வேறு மாதிரி சொல்லுவேன், ஆணுக்கு பெண்ணுக்கு ஆரோக்கிய குறைவையும் ஆணுக்கு கடன் தொல்லைகளையும், தொழில் செய்கின்ற ஆணுக்கு வீட்டில் இருக்கின்ற பெண்ணிற்கு கடன் ஆரோக்கிய குறைவையும், தொழில் செய்கின்ற ஆணுக்கு ஆரோக்கிய குறை இது கடன் தொல்லைகளையும் 6ஆம் அதிபதி தருவார்னு கூட ஒரு மேடையில் பேசியிருக்கிறேன். அப்போ நம்ம வந்து வந்திருப்பவருடைய நிலைமை என்ன, அதுதான் வந்து லாட்ரல் திங்கிங், ஒரு ஒரு புதனுடைய நுணுக்கமான அறிவு வந்து ஜோதிடருக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணித திறமை, கணிக்கும் திறமை, ஒரு கிரகிக்கும் தன்மை ஜோதிடருக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, அதனால தான் கொஞ்சம் உங்களை ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு அப்படியே வந்து ஒரு தேன் தடவி விஷத்தை கொடுக்குற மாதிரி, தேன் தடவி கசப்பை கொடுக்குற மாதிரி தேனை தடவிக்கிட்டே வந்து நடுவில் கசப்பை கொடுப்பேன். புரியுதா பாருங்க, ஏன்னா உங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லுகின்ற விதத்தை எவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எத்தனை வருஷம் ஜோதிடம் உங்களுக்கு எவ்வளோ நாள் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ குருஜி, ஜாதகர் எந்த பிரச்சனைக்காக வந்திருக்கிறார் அது தீர்மா தீராத, அப்படி தீர்ந்தால் எந்த தசபக்தியில் தீரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, தயவுசெய்து விளக்குங்க. அப்போ ஒரு 6ஆம் அதிபதி ஒரு ஆணுக்கு கடன் தொல்லைகளையும், வீட்டில் இருக்கின்ற ஹோம் மேக்கரான ஒரு பெண்ணிற்கு ஆரோக்கிய குறைவுகளையும் கொடுப்பார். இதிலேயே அவர் எதிரிகளை எப்போது கொடுப்பார்? இதற்கு வந்து ஒரு உயர்நிலை வகுப்பில் அந்த கஜகேஸ்வரி யோகத்தை சம்பந்தப்படுத்தி சொன்னேன். அப்போ ஒருவருக்கு ஒரு இளம் இளைஞர் வருகிறார், ஒரு பையன் வர்றாரு, ஒரு பொண்ணு வர்றாங்க, அவங்களுக்கு சமீபத்தில் சுக்கரபக்தியே நடந்திருக்கிறது. அப்போது அங்கே காரகத்துவம் ஆதிபத்தியத்தை விட காரகத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இளம் வயதில் சுக்கரன் என்ன பண்ணுவார், பாலியல் எண்ணங்கள், காதல்,
அந்த அந்த சம்பந்தமான விஷயங்களை கொடுப்பார். அதை நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இன்னொன்று, ஏழாம் அதிபதி சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுவரைக்கும் திருமணம் ஆகவில்லை என்பதையும் வந்து கெஸ் பண்ணிடலாம். அந்த ஏழாம் அதிபதிகளை, அந்த ஏழாம் அதிபதி 7, 3, 12 இடங்களை பொறுத்து இதுவரைக்கும் திருமணம் ஆகவில்லை. ஸோ இதை எப்படி கெஸ் பண்ணலாம்? இப்போ அதுக்கு வந்துடுறேன். ஒருவருக்கு திருமணம் இதுவரைக்கும் நடக்கலை, அவருக்கு 26 வயதாகிறது, திருமணம் இதுவரைக்கும் நடக்கவில்லை என்பதை எப்படி கணிப்பது? அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? ஏன்னா ஜோதிடம் என்பதே மகாபாரதம் மாதிரி உள்ளுக்குள்ளே கிளைக்கதைகளாக போய்கொண்டே இருப்பது தான். அப்போது அந்த நபருக்கு திருமணம் ஆகலைன்றதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? 7 பாவகம் ராசி லக்னத்துக்கு 2, 7, 8 பாவகங்கள் பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில் அவருக்கு திருமணம் நடந்திருக்கவே நடந்திருக்காது, இடையில் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட புக்திகள் வராத வரை. சரி, ராசிக்கு 2 செவ்வாய், லக்னத்திற்கு 8 சனி, இது போன்ற அமைப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ராசிக்கு 2 சனி, 8 செவ்வாய், லக்னத்திற்கு 7 ராகு கேதுக்கள், இது போன்ற அமைப்புகளில் வந்து கிரகங்கள் 2, 7, 8 பாவ கிரகங்கள் பாதித்திருக்கும் போது ஒருவருக்கு 28 வயது அல்லது 30 வயதிற்கு முன்பு திருமணமாவதற்கு வாய்ப்பு இல்லை. இதே கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும்னா, அந்த அடுத்த சுபத்துவத்துக்கு வந்துடுவோம், இந்த பாவத்துவ கிரகங்கள் 2, 7, 8 இல்லாமல் சுபத்துவமாக குரு சுக்கர தொடர்போடு இருக்கும் பொழுது, உதாரணமாக தனுசு லக்னம் 10 குரு, 2 சனின்ற போது 2 சனி அவர் பாவத்துவ சனியாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கும்போது அந்த 2 இடத்துல இருக்கின்ற அந்த கெடுபலன்களை அவர் தரமாட்டார் அப்படிங்கிறது விதி. ஆகவே எப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் 2, 7, 8 இடங்கள் ராசிக்கும் லக்னத்திற்கும் சேர்த்து அதிகமான பாவத்துவத்தில் சனி செவ்வாய் ராகுவின் தாக்கத்திலோடு இருக்கிறதோ, அப்போது அவருக்கு என்ன திருமணம் ஆகவில்லை என்பதை நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இடையில சுக்கிரனும் கெட்டு போயிருக்கணும், அப்போ அவர் திருமணத்திற்காக வந்திருக்கிறார். சரி, இதே அமைப்பில் சுக்கரனுடைய தசாபுக்தி அமைப்புகள், நடந்து முடிந்து தற்போது அவருக்கு ஜென்மச்சனியோ அல்லது சமீபத்தில் அவருக்கு ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ ஏழரை சனி அமைப்புகளோ கோட்சாரத்தில் பலவீனமான அமைப்புகளும் இருந்து அவருடைய 11 அதிபதி, 2 வீட்டின் அதிபதி என்று சொல்லப்படும், 2 திருமணத்திற்கு காரணமானவர் என்று சொல்லப்படக்கூடிய 11 அதிபதி வலுத்திருக்கும் போது அவர் திருமணமாகி பிரச்சனையில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இங்கே தசாபக்தி அமைப்புகள் 6, 8 சம்பந்தப்பட்டதாக இருந்தால் கண்டிப்பாக அவர் கோர்ட்டில் கேஸ் போட போறாரு, அதற்காக விவாகரத்து வழக்குக்காக நம்ம கிட்ட வந்திருக்கிறார் அல்லது விவாகரத்து வழக்கு போய்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அனுபவம் இருந்தால் இப்போது நான் சொல்லுகின்ற விதியை வைத்து நீங்கள் சுலபமாக அதை இது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் சொன்ன பாருங்கள், கோட்சார ரீதியாக ஜென்மச்சனி அஷ்டமச்சனின்றது அடிக்கடி இதை நான் சொல்லுவேன். அஷ்டமச்சனிலையும் ஏழரையில் நடக்கக்கூடிய ஜென்மச்சனிலையும் பிறந்த ஜாதகம் செயலற்று போய்விடும் அப்படின்னு கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த அமைப்புகளின்படி நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு 6, 8 தசாபக்தி அமைப்புகள் நடக்கிறது, அவருக்கு ஜென்மச்சனி நடக்கிறது, அதற்கு முன்பு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கின்றன. நீங்கள் வந்து எதற்காக வருகிறார்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சுலபமாக கண்டுபிடிக்கலாம். 2, 7, 8 பாவகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அதற்கு முன்பு சுக்கிரனின் வீடுகளில் அமர்ந்த ஏதோ ஒரு தசையோ புக்தியோ அல்லது சுக்கிரனையுடைய தசாபக்தியோ நடந்திருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அவர் இப்போது திருமணமாகி சிக்கலில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க என்ன நடந்திருக்குன்றதை துல்லியமாக சொல்ல முடியாவிட்டாலும் மன அழுத்தம் தருகின்ற சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். ஒரு 7.5 அஷ்டமச்சனி விதிவிலக்கே கிடையாது. ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர் கொண்ட குடும்பத்தில் 2 பேருக்கு 7.5 இருந்தால் அவர்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். வயதிற்கேற்றார் போல, இந்த வயதிற்கேற்றார் போலன்றதை திரும்ப திரும்பி கொண்டு வந்துடணும். ஒரு 20, 25, 30 வயதுக்குள்ளே இருக்கிறவர் வர்றார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அதே 60 வயசு சம்மந்தப்பட்டவராக இருக்கும்போது அவருக்கு வந்து டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காது இல்லையா? வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம். பெரும்பாலும் ஜாதகம் பார்க்க வர்றவங்க 6, 8 காம்பினேஷனில் இருந்து தான் வருவாங்க. எதற்காக ஜாதகம் பார்க்க வருவாங்க? கடன் தொல்லையாக இருக்கலாம், முதல்ல கடன் தொல்லை, திருமணம் ஆகாமல் இருக்கலாம், திருமணம் ஆகி முறியும் தருவாயில் இருக்கலாம், திருமணமே வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கலாம், ரெண்டாவது நோய் தொந்தரவாக இருக்கலாம், உயிர் அதாவது பிழைப்பாரா மாட்டாரா,
ஒரு நாலு பாயிண்ட்ல தான் உங்களுக்கு சுத்தி சுத்தி வரும். அதிகமா வர்றவங்கள பாத்தீங்கன்னா எப்ப கல்யாணம் ஆகணும்னு வருவாங்க, என்ன படிக்கலாம்னு வருவாங்க. இப்ப இதற்கு தான் நான் வந்து இந்த படிப்புக்காகவே இந்த அதிக சுபத்துவம் உள்ள கிரகம்னு சொல்லிடுறேன். சரி, அப்ப எப்ப திருமணம் ஆகும்? இப்ப அந்த ஆறாம் அதிபதி, ஆறாம் அதிபதி நோயை கொடுப்பார் என்றால் ஆறுக்கு ஆறாம் அதிபதியான பதினோராம் அதிபதி நோயை தீர்ப்பார்னு சொன்னேன். நீங்க என்ன கேக்குறீங்க, அது எந்த தசபக்தியில தீரும்? இப்ப கடன், அதே தான் கடனுக்கும். கடன் ஆறாம் அதிபதியோடைய தசையில் வரும், நோய் ஆறாம் அதிபதியோட தசையில புக்தியில வரும். எப்போது தீரும்? முழுமையாக தீரும், படிப்படியாக தீரும், அது அது உள்ள அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ முழுமையாக எப்போது தீரும்? பதினொன்றாம் அதிபதியோட புக்தி தசை வரும்போது அது தீரும். வரவே இல்லை, நித்திய கடன்காரனாக இருப்பார். லக்னாதிபதி, சரி கடனே ஒருத்தர் கடன்லேயே அழிகிறாரே, லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுவாக இருப்பார். அதையும் சொல்லியிருக்கிறேன்ல, எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுத்திருக்க கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஆறாம் அதிபதி வலுத்து அவரை விட லக்னாதிபதி வலுத்திருந்தார்னா கடன் அவங்களால சமாளிக்க முடியும். கடனாலேயே, கடனையே வந்து உங்களுடைய உயர்வுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். சில பேர் கடனை வாங்கிட்டு கட்டவே மாட்டான் பாருங்க. கடன் வாங்கிய பிறகு வந்து அதை பற்றி கவலைப்படாத சில பேர்லாம் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு ஆறாம் அதிபதி வேறு விதமான ஒரு சுபத்துவத்தன்மையோடு அங்கே பாவக்கிரகம் அமர்ந்து அது சுபத்துவத்தன்மையோடு இருக்கும். அந்த மாதிரி அப்படி கடனை வாங்குவாங்க, கடனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆக ஒரு பாவகம் இப்போ வந்து ஏழாம் வீடு வலுவில்லாமல் இருக்கிறது, அதில் பாப கிரகங்கள் இருக்கிறது. அதற்கு சம்பந்தப்பட்ட பாவகங்களான ரெண்டு எட்டு இந்த பாவகங்களும் பலவீனமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் ஒருவர் திருமணம் ஆகவில்லை என்று வருவார். அப்போ அவருக்கு எப்போது திருமணம் ஆகும்? ஏழு மூணு பன்னிரெண்டாம் பாவகங்கள். திருமணம் நடந்தால் என்ன நடக்கும்? தாம்பத்திய சுகம் கிடைக்கும், அடுத்து சொல்லிடுவேன் புத்திர பாக்கியம் கிடைக்கும். என்கிட்ட எப்போது திருமணம் ஆகும்னு ஒருத்தர் வருகிறார் என்றால் நான் உடனடியாக அவர் எப்போது தகப்பனாகின்ற அமைப்பு இருக்குன்றதான் பார்ப்பேன். ஏன்னா உண்மையில் ஒரு 30-35 வயது வரைக்குமே, 35 வயசுன்னு வச்சுக்கலாம், 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒருத்தர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுபாசனை காம்பினேஷன்ஸ் இருக்கும். நல்லா பாருங்கள், ராசி லக்னத்திற்கு 2, 7, 8 எட்டாம் இடங்களில் ஐந்தாம் இடங்களில் சுபாசனை கூடியிருக்கும். மிகப்பெரிய இதை வந்து நீங்களே ஒரு 35 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத எல்லாரையும் பாருங்கள், இந்த அமைப்பு இருக்கும். செவ்வாயும் சனியும் ஒன்றுக்கொன்று பார்த்து கொண்டு இருப்பார்கள், கூடியிருப்பார்கள். அது 2, 7, 8 பாவம், 2, 7, 8 பாவகங்களாக இருக்கும். அப்போ இவர்கள் இந்த திருமணம் ஆகாதவர்களுடைய அமைப்பில் இப்படி இருக்கும்போது எப்போது திருமணம் ஆகும் அப்படின்னா, நான் முன்னர் சொன்ன மாதிரி இவர் எப்போது தகப்பனாவாரோ அதுக்கு 1-1.5 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு திருமணம் ஆகும். அந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஏழாம் அதிபதி, சுக்கரன் 12 அதிபதி, இவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் அப்படின்றத பார்த்து அந்தரம் வரைக்கும் நிச்சயமாக கணக்கு போடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 கணக்கில் சொல்லுவேன். ஒரு பெரிய தசாபக்தி இருந்தால் அதில் ஒரு 4-4.5 உள்ள அந்தரங்களில் உறுதியாக திருமணம் நடக்கும். இந்த சில பேருக்கு சொல்லுவேன், அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து அடுத்த தை மாதத்துக்குள்ளே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து அது குறிப்பிட்ட அந்தரமாக இருக்கும் அந்த ஏழாம் அதிபதி. இதில் வந்து ராகு கேதுகளுடைய காம்பினேஷன் ரொம்ப பார்க்கணும். ஏன்னு சொன்னால் சுக்கிரன் வந்து ஒரு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் பார்த்த ராகு கேதுக்கள் சுக்கிரனை தரவிட மாட்டாங்க. அது ஒரு நுணுக்கம். இது எல்லாத்துலேயுமே அடுத்தடுத்து விதிகளை நீங்கள் மேலே மனதில் இருத்தி மூளையில் கொண்டு வந்து அதற்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய ஒரு கலை தானே ஜோதிட கலை. அப்போ சுக்கிரன் அந்தரத்தில் திருமணம் நடக்குமா? சுக்கிரனே அந்த வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார், திருமண பாவகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். சுக்கிரன் தான் நீடித்த தாம்பத்திய சுகத்தை, நீடித்த அதாவது திருமணம் நடந்தால் நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். மனைவியோடு ஒரு ஒரு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கணுன்ற அமைப்பு இருக்கும்போது அது சுக்கிரன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அதே சுக்கிரன் அந்தரத்தில் நடக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோம்னா அது ராகு அந்தரத்தில் நடக்கிறதா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுக்கிரன் பார்த்த எந்த ஒரு கிரகத்தின் பார்வையை ராகு கேதுக்கள் வாங்குகிறார்களோ, ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் எப்பொழுது ராகு கேதுக்கள் ஒரு கிரகத்தோடு சேர்கிறார்களோ அல்லது எந்த ஒரு கிரகத்தின் வீட்டில் அமருகிறார்களோ அப்போது அவர்கள்தான் அந்த கிரகத்தின் காரகத்தை தருகின்ற அமைப்பை பெறுவார்கள். இது ஒரு மிக முக்கிய விதி. இதற்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தில் எப்போது ராகுவை மட்டும் கணிப்பதற்கு நீங்கள் வந்து வந்துட்டீங்க. ஹைலி புரிதல், ஜோதிடத்தின் உயர்நிலை புரிதல் என்பது ராகு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஜோதிடத்தின் மிக உயர்நிலை புரிதல் ராகு. ராகுவை எப்போது என்ன செய்யும் என்பது என்பதை ஒரு ஜோதிடர் எப்போது புரிந்து கொள்கிறார்களோ புரிந்து கொள்கிறாரோ அப்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு உயர்நிலைமை, ஒரு ஜாதகத்தை பலன் சொல்ற அளவுக்கு வந்துட்டார்னு அர்த்தம்னு நான் சொல்லுவேன். இப்போ பாருங்க, ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அதுக்குள்ளேயே இன்னொன்று இன்னொரு விதிகளை சொல்லிக்கொண்டே போகிறேன். அப்போ
அந்த அமைப்புகளில் எது எந்த கிரகம் தரும்னு பார்த்தாலும் எந்த கிரகம் அதை கெடுக்கும் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆக திருமணத்திற்கு வந்திருக்கிறவரை பார்த்து இப்போது நான் சொன்ன பாவகங்களை வைத்து எந்த பாவகங்கள் பலவீனமாக இருக்கிறதுன்றதை வைத்து எப்போது அவர் தகப்பனாவார் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு உறுதியாக பார்த்து எப்போது தகப்பனாவார் 35 வயசு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புத்திரதோஷம் இருக்கும். 35 வயது வரைக்கும் ஒருத்தருக்கு திருமணம் ஆகவில்லைனா அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் கண்டிப்பாக 7ஆம் பாவத்தை பார்க்கவே வேண்டாம். அவருடைய ராசி லக்னத்திற்கு 5ஆம் பாவகங்களை கண்டிப்பாக பாருங்கள். ராசிக்கு 5 லக்னத்துக்கு 5 ஆகிய புத்திர பாவகங்களில் 35 வயது வரை திருமணம் ஆகாதவருக்கு இந்த ராசி லக்னம் 2 5 5ஆம் பாவகங்களில் சனி செவ்வாய் ராகு கண்டிப்பாக சேர்ந்து குரு பலவீனமாகி இருப்பார். அப்போ அந்த ராசி லக்னத்திற்கு 5ல ராகு இருக்கும், லக்னத்திற்கு 5ல சனி இருக்கும், ராசிக்கு 5ல செவ்வாய் இருக்கும், 2ல ஏதாவது ஒன்றோட ராகுக்கு ஏதாவது காம்பினேஷன் இருக்கும், குரு எங்கேயாவது நீச்சமாக இருப்பார், இல்லைனா குரு எங்கேயாவது மறைஞ்சு அவ்வளவு குருவே ராகு ராகுக்கு எதுக்கு ராகுவோட சேர்ந்திருப்பார். ஆக இந்த மாதிரியான புத்திர தோஷ அமைப்புகள் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகாத நிலைமை இருக்கும். சரி, இதை விட்டுருவோம், தொழில் அமைப்புகளில் வந்துடுவோம். தொழில் அமைப்புகளில் வரும்போது என்னென்னா அவசரப்பட்டு ஏதாவது 6 8ஆம் அதிபதிகளோட தசை நடக்கும் பொழுது அவர் தொழிலை ஆரம்பித்திருப்பார், அல்லது ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த தொழில் வந்து 6 8ஆம் அதிபதிகளோடு வரும்போது அவருக்கு நிச்சயமாக கெடுபலன்கள் நடக்கும். இந்த 6 8ஆம் அதிபதிகள்ன்றதை வந்து எந்த தசை என்ன லக்னத்திற்கு கெடுதல்களை செய்யும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உதாரணமாக மேஷ லக்னமாக புதன் தசை புக்திகளில் அவர் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பார். ரிஷப லக்னமாக குருவின் புக்திகளில் அவர் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பார். இப்போது நான் சொல்லுகின்ற இந்த ஒரு மிக முக்கிய விதியை வச்சே உங்கள் ஜாதகத்தில் அல்லது நீங்கள் எப்போது பாதிக்கப்பட்டீர்கள்ன்றது பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நான் அனுமானமாக சொல்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டதுனால எந்த தசை எந்த புக்தியில் தீரும் அப்படின்னா எந்த தசையில் உங்களுக்கு நல்லது நடக்கும், எந்த தசையில் எந்த தசை புக்தியில் உங்களுக்கு கெடுதல் நடக்கும்ன்றது நீங்கள் அறிய வேண்டியது அவசியம். இதுக்காக தனியாக வீடியோ போட்டிருக்கோம், சுருக்கமாகவும் சொல்லிடுறேன். மேஷ லக்னக்காரருக்கு புதன் தசாபக்திகள் நிச்சயமாக அந்த வயதிற்கேற்ற கெடுபலன். ரிஷபத்திற்கு குரு, மிதுனத்திற்கு செவ்வாய், கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சனி, கன்னிக்கு செவ்வாய், துலாத்திற்கு குரு, விருச்சிகத்திற்கு புதன், தனுசுக்கு சுக்கிரன், மகரத்திற்கு சூரியன், கும்பத்திற்கு சந்திரன், மீனத்திற்கு சுக்கிரன். இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இப்போது நான் சொன்ன இந்த கிரகங்களின் தசாபுக்தி அமைப்புகள் வரும்போது பின்னடைவுகள் கண்டிப்பாக ஏற்படும். ஜோதிடம் அறிந்த ஒருவர் இதை வந்து ரொம்ப தெளிவாகவே உணர்ந்துக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருக்கின்ற மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த கிரகங்கள் உபசயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 3 6 10 11 நட்பு வலுவோடு சுபத்துவமாக சூக்ஷ்ம வலுவோடு இருக்கின்ற பட்சத்தில் கெடுதல்களை குறைத்து செய்யும். அப்போ கூட கெடுதல்களை குறைச்சி தான் செய்யும். இப்போ இந்த யோகி அவயோகி தத்துவம் இது, அதை நான் வந்து வேற மாதிரி சொல்கிறேன். 6 8 6 8ன்றதை சொல்கிறேன். ஒரு லக்னத்தின் கடும் எதிரிகள் இப்போது நான் சொன்னவர்கள்லாம். அப்போது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சமீபத்தில் இப்போ வந்து மகர லக்னக்காரர் ஒருத்தர் வருகிறார், 8ஆம் அதிபதி தசை நடக்கிறது, நடந்து முடிந்து சந்திர தசை. அப்போ அந்த 8ஆம் அதிபதியில் இன்னொன்று சுபத்துவ பாவத்துவத்திற்கு நீங்கள் வந்துவிட வேண்டும். 8ஆம் அதிபதி கடனை மட்டும் கொடுப்பாரா? கிடையவே கிடையாது. வெளிநாட்டு பயணத்தையும் கொடுத்துருக்கலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏமாந்துட்டு வந்திருக்கலாம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாத்துலையும் ஏற்றுமதி இறக்குமதியில் அவருக்கு வந்து இது கொடுத்துருக்கலாம். அப்போ அதை எப்படி கணிப்பது? துணை பாவகங்களுக்கு உடனே வந்தணும். அட்டமாதிபதி பெரும்பாலும் 6 8 தசை நடப்பவர்கள், புக்தி நடப்பவர்கள், அந்த அவயோக தசாபக்தி நடப்பவர்கள் தான் ஜோதிடம் பார்க்க நிச்சயமாக வருவார்கள். நல்ல ஜாலியாக எல்லாவற்றிலும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறவர்கள் ஜோதிடம் பார்க்க வர்றதில்லை. தன்னை மீறிய கெடுபலன்கள் ஒருவருக்கு நடக்கும்போது நான் நன்றாகத்தான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்கு கெடுபலம் நடக்குது, என்னால் வந்து எதையுமே செய்ய முடியல அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறவங்க தான் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு இது பண்ணுறாங்க, ஜோதிடம் பார்க்க வர்றாங்க. அப்போ நமக்கும் ஒரு சின்ன அறியும் தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே தீர வேண்டும். அந்த அறியும் தன்மைன்றது நிச்சயமாக நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம புதன் வலுத்ததுனால தான் நம்ம ஜோதிடத்தை பார்க்குறோம், ஜோதிடம் பார்க்க வருகிறோம். புதன் தான் கிரகிக்கும் கிரகம். அப்போ அந்த அப்சர்வேஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவும் பார்க்குறீங்க, அந்த கேள்வியும் கேட்குறீங்க. அப்போ சம்பந்தப்பட்ட 6ஆம் அதிபதி தசை, இப்போ இதில் இதை கூட ஒருத்தர் கேள்வி கேட்டார், உயர்நிலை வகுப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்டார், 6ஆம் அதிபதி கடனை தருவாரா, நோயை தருவாரா, எதிரியை தருவாரா? அப்போ அதற்கு துணை அமைப்புகள் இருக்கின்றன, யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிற அமைப்பில். 6ஆம் கடனை தருவது எது?
சனி நோயை தருவது எது? செவ்வாய். எதிரியை தருவது எது? அது அந்த துணை பாவங்களுக்கு அடிப்படையில். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சனி அதிகமான பாவத்துவத்தை அடைந்து அவருக்கு ஆறாம் அதிபதி தசை நடக்கும் பொழுது அவர் நிச்சயமாக கடன் தொல்லையில் இருப்பார். செவ்வாய் சனியை விட அதிகமான பாவத்துவத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு நோய் தொந்தரவுகள் இருக்கும். இந்த கஜகேசரி யோகத்தை பற்றி ஒரு இடம் சொன்னேன், கஜகேசரி யோகம் இருப்பவன் எதிரிகளை வெல்வான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எதிரிகளை வெல்வான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவருக்கு எதிரிகள் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மறைமுக அர்த்தம் இருக்கிறதுன்னு சொன்னேன். அப்போ அந்த ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் எங்கேயாவது வலுவாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எதிரிகளால் துன்புறுவார். ஆறாம் அதிபதி திசையில் எப்போ தீரும்? பதினொன்றாம் அதிபதி திசையில் தீரும். ஒருவர் குறைகளோடு வருகிறார் அப்படின்னு சொன்னாலே 6-8 தசாபக்தி அமைப்புகள் வந்துடும், அல்லது 6-8 இருக்கின்ற தசாபக்தி அமைப்புகள் வந்துடும். சரி, 5-5 அடுத்த தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது வர்றாரு, அல்லது குரு சம்பந்தப்பட்டதில் வர்றாரு, அவைகள் பலவீனமாக இருப்பதை பொறுத்து அந்த காரகத்துவம் அவருக்கு கிடைக்கலன்னு வர்றாருன்னு அர்த்தம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் வராங்க, 7 வருஷம் ஆச்சு, இடையில அடிக்கடி நான் அந்த கோட்சாரதிக்கு வந்துடுவேன். இடையில யாராவது ஒருத்தருக்கு கடுமையான மன அழுத்தத்தை தரக்கூடிய ஜென்மச்சனி. இன்னொன்று, கலாச்சாரத்தின் அடிப்படையில் தாங்க ஜோசியம் சொல்லப்படணும். கலாச்சாரத்தின் அடிப்படையில் என்னிடம் நேரில் வருபவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இந்திய பெண்ணிற்கு 2 விஷயங்கள் தான் சொல்லுவேன். ஒரு இந்திய பெண்ணுக்கு 2 விஷயம் தான். இந்திய கலாச்சாரத்தின்படி வளர்க்கப்பட்ட நம்முடைய பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய அமைப்பு என்னன்னா 2 தான், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தாண்டி வேற எதையுமே சிந்திக்காதவள் ஒரு இந்திய கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு உன்னதமான பெண்மணி. அப்போ அந்த கலாச்சார அடிப்படையிலையும் சில நேரங்களில் ஒரு மனைவிக்கு கடுமையான கெடுபலன்கள் நடக்கும் பொழுது, 7 ரச்சினை, அதாவது இந்த ஒரு நுணுக்கத்தையும் சொல்லிடுறேன், ஒரு மனைவிக்கு கடுமையான ஜென்மச்சனி அஷ்டமச்சனி போன்ற மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்கும் பொழுது அவளுடைய வாழ்வாதாரமான அவளுக்கு மிகவும் பிடித்த கணவன் அல்லது குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். பேசிக் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து மன அழுத்தம் வரணும், இந்த அம்மாவுக்கு தூக்கம் வரக்கூடாது. அப்போ இந்த அம்மாவுக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில் இந்த அம்மா பெரிதும் நம்பியிருக்கின்ற அவளுடைய கணவனுக்கு தொழில் தொந்தரவுகள் இருக்கலாம், அவரே கடன் வாங்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படலாம், அல்லது அதை விட முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்காதோ ஆண் செய்யலாம், அதாவது இன்னொரு பெண்ணுடைய தொடர்புகள் இருக்கலாம், அல்லது கடன் வாங்குறதே ஒரு பெண்ணுக்கு பிடிக்காது, அதே நேரத்தில் தன்னை பாதிக்கக்கூடிய தன் கணவன் இன்னொரு பெண்ணிடம் பழகுகிறான் அப்படின்னு நினைக்க தெரியறது வந்து ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம், தூக்கமே வராத விஷயம் அதுதான். அப்போ அது மாதிரியான விஷயங்களில் மன அழுத்தத்தை தரும். ஆக ஒரு ஜோதிடத்தில் பார்க்கும்போது ஒரு முழுமையாக பார்க்கணும்னு சொன்னால் மனைவியோட ஜாதகமும் வேணும். இதுக்கு தான் நான் இப்படி வந்துடுவேன், ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வந்திருக்கிறாங்கன்னா அந்த மனைவியோட ஜாதகத்தையும் நாம் பார்த்துத்தான் ஆக வேண்டும். அவருக்கு அந்த நேரங்களில் என்ன தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது, முக்கியமாக கோட்சார அமைப்புகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல ஜோதிடர் குடும்ப ஜாதகங்களை பார்ப்பார், குடும்ப ஜாதகங்களில் உள்ள கோட்சார நிலைமைகளையும் பார்ப்பார். இந்த கோட்சாரம் ஜனனம் ரெண்டுமே வந்து இரட்டை தண்டவாளங்கள். இந்த கோட்சாரம் ஜனனம் இந்த தண்டவாளத்தில் தான் பலன் என்கின்ற ட்ரெயின் ஓடுது, அதுதான் உண்மை. சிலர் வந்து கோட்சார அமைப்புகள் நிச்சயமாக இல்லை, பிறக்கும் போதே தசாபக்தி அமைப்புகளில் சம்பவங்கள் உறுதி செய்யப்பட்டு விடுகின்றன, கோட்சாரம் என்பது இல்லவே இல்லை அப்படின்னு சிலர் வீடியோ யூடியூப்பில் பேசுகிறாங்க. அது வந்து உண்மையிலே அது வந்து தவறானது. அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி சொல்கிறவங்க ஜோதிடத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், ஜோதிடத்தை முழுமையாக அறிந்து கொள்ளாதவர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். உண்மையில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜோதிடம் என்பதே ஒரு மாதிரியான ஜிக்ஜாக்கான அமைப்பு தான். மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தையும் மாறிக்கொண்டே இருக்கின்ற கோட்சார அமைப்பையும் இணைத்து பலன் அறிவது தான் உண்மையான ஜோதிடம். ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி அப்படி தான், உள்ள எந்த அஸ்ட்ராலஜி அப்படி தான். சம்பவங்கள் இன்றைக்கு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணிக்கிறதுக்கு கோட்சாரத்துக்கு வந்தே தீரணும். ரெண்டாவது, இப்போது நான் சொன்ன ஒரு மூல விதி, மனைவிக்கு அல்லது வாழ்க்கை துணைக்கு அல்லது குழந்தைகளில் யாராவது ஒருவருக்கு கடுமையான 7.5 அஷ்டமச்சனிகள் நடக்கும் பொழுது, ஜென்மச்சனி அஷ்டமச்சனி போன்ற கடுமையான அமைப்புகள் நடக்கும் பொழுது குழந்தையாக இருந்தால் தாய் தர்மம் பாதிக்கப்படுவாங்க கண்டிப்பாக. இதுக்கு உதாரணம், சென்ற 5 வருடங்களில் விருச்சிக ராசி குழந்தைகள் இருந்த எந்த ஒரு வீட்லேயும் தாய் தர்ப்பணங்க நிம்மதி இல்லை, அதான் உண்மை.
இதெல்லாம் நான் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். இதை வந்து இது வந்து ஒரு தர்க்கமாகவோ ஒரு விவாதமாகவோ ஒரு ஆதாரப்பூர்வமாகவோ நிரூபிக்கிறதுக்கு என்னால் முடியும். ஆகவே பலன் சொல்லும்போது நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு எது எப்போது தீரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அந்த சம்பந்தப்பட்டவருடைய 7.5 அஷ்டமச்சனி அமைப்புகள் நீங்கும் பொழுது அவருடைய மன அழுத்தம் தீரக்கூடிய கணவருக்கு கடன், கணவருக்கு ஆரோக்கிய குறைவு, குழந்தைகள் படிக்கலை அப்படிங்கிறத தீரும்ன்றத தெளிவாக சொல்லணும். நிச்சயமாக தீரும். ஒரு 7.5 நடந்து முடிஞ்சிருச்சா அதனை அடுத்த 3 மாதங்கள் கழித்து அந்த பிரச்சனைகள் வந்து அப்படியே படிப்படியாக குறைவதை 3 மாதம். ஏன்னா சனி வந்து ஒரு மந்த கிரகம், உள்ளே வரும்போதும் 3 மாதம் கழித்து தான் பலன் தருவார், வெளியே போகும்போதும் 3 மாதம் கழித்து தான் பலன் தருவார். உதாரணமாக தற்போது வந்து ஜனவரி 24 வந்து 7.5 விருச்சிக ராசிக்கு முழுமையாக விலகிவிட்டது. இருந்தாலும் அவருடைய முழுமையாக விலகிவிட்ட ஒரு அமைப்பை வந்து குறிப்பாக எப்போ அவருக்கு நம்ம அவர் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்வார்கள் அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 24 பிறகு தான் உணர முடியும். ஆக இந்த அமைப்புகளையும் பார்க்கணும். எப்போது தீரும்னு கேட்டதுக்காக இப்போ அதை நான் சொல்கிறேன். ஆக ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு வாரத்தில் எந்த பிரச்சனைக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டுட்டீங்க, எப்போது தீரும்னு சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. ஒரு வரியில் பதில் சொல்ல முடியாத அந்த கேள்விகளுக்குன்னா நான் இப்படி தான் சொல்லுவேன். இதில் நீங்கள் அப்பப்போ வர்றதை தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி குழந்தைகளுக்கு கோச்சார ரீதியில் நல்ல பலன்கள் நடக்காத போது அவர்களுக்கு அந்தந்த வயதுக்கேற்ற வகையில் கணவனுக்கு 6-8 அதிபதிகளுடைய தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது கடன் நோய் எதிரி பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அப்போ அட்டமாதிபதி புக்தின்னு வரும்போது இப்போது அதிகமாக செய்யப்படுகின்ற வெளிநாட்டு பயணம், ஒரு கணவனோ மனைவியோ பிரிந்திருப்பார்கள். அஷ்டமச்சனை நடக்கும்போது கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, சுப பிரிவா இது பிரிவா. இன்னொன்று குருதச சுக்கரபக்தி கணவன் மனைவி பிரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். அந்த குருதச சுக்கரபக்தின்றது என்னென்னா குருவும் சுக்கரனும் ஒரு விதமான நிலைகளில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு ஆணுக்கோ பெண்ணிற்கோ தாம்பத்திய சுக அமைப்பை கிடைக்க விடாமல் தடுப்பாங்க. நல்லா பாருங்கள், இந்த குருதசையில் சுக்கரபக்தி, சுக்கரதசையில் குருபக்தி வரும்போது கணவன் மனைவி பிரிக்கும் அப்படிங்கிறத ஒரு கவனமாகவே வைங்க. இதை பற்றி இதிலலாம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு கோயம்புத்தூர் விஐபி, ஒரு கோயம்புத்தூரில் சேர்ந்த ஒரு விவிஐபி, ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு விவிஐபி, ஒரு வயதானவர் திடீர்னு ஒரு ரொம்ப அன்அக்செப்டடான ஒரு டைமில் ஃபோன் பண்ணி, குருஜி மனைவிக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, இது என்ன பலன் அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்த்தேன் குருதச சுக்கரபக்தி கம்ப்ளீட் பாசிட்டிவ், கம்ப்ளீட் நெகட்டிவ். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுங்கங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேன், 2 நாள் கழித்து தான் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணார், நீங்கள் ஏன் வந்து 2 நாள் கழித்து ஃபோன் பண்ண சொன்னீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நேற்று இரவு மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னார். அவரே கேட்டார், அதுக்கு காரணம் நீங்கள் எழுதுன குருதச சுக்கரபக்தி தானார். ஆமாம்ண்ணே, குருதசை சுக்கரபக்தி மனைவியை பிரிக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஜோதிடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பப்போ வந்து மைண்டில், இதில் எல்லா விதிவிலக்குகளையும் எல்லா தசாவையும் எல்லா புத்தியையும் அத்தனை ஜாதகங்களையும் அனுபவங்களின் மூலமாக உங்களுடைய மனதில் உங்களுடைய இதில் வந்து நீங்கள் ஏற்றி வைத்து கொண்டு அந்தந்த நேரங்களில் பலன்களாக அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகங்களுக்கு பலன்களாக வருவது தான் ஜோதிடம். 6 அதிபதி புக்தி 11 சொல்லிட்டேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாவகத்திற்கு 6-8-12 மறைகின்ற பாவகங்கள் அந்த பாவகத்தின் நேரெதிர் விளைவை தரும் அப்படிங்கிறது விதி. ஒரு பாவகம், அந்த பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு 6-8-12 மறையும் போது அந்த பாவக பலனை செய்ய மாட்டார். அப்போ 6 அதிபதி செய்ய மாட்டார்னா 6 அதிபதி கடனை கொடுக்க மாட்டார், அவர் 11 போய் உட்காரும்போது அந்த கடனை தீர்ப்பார். நம்ம தான் வந்து சில விஷயங்களை நுணுக்கமான ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இப்போது நான் சொன்னதை போல எந்த எதற்காக வந்திருக்கிறார், பருவத்திற்கேற்றார் போல வயதிற்கேற்றார் போல பார்க்கணும். அவருடைய வயது, அவருக்கு சமீபத்தில் நடந்த கோட்சார நிலைமைகள், சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அப்போது நடந்து கொண்டிருக்கின்ற கோட்சார நிலைமைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோட்சாரம் இல்லை என்று சொல்பவர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு பதிலாகவே அமையும். அதை நம்ம நிரூபித்தே எத்தனையோ நிரூபிக்கலாம், அதெல்லாம் வந்து இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு ஆதாரங்கள் எத்தனையோ கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். எப்போ வந்து என்கிட்ட நேரில் கேட்டாலும், இல்லை ஆஃபீஸ்லேயே வந்து ஜாதகம் பார்க்குற வர்றவங்களை பார்த்தாங்கனாலே அது அவர்களுக்கே புரியும். ஆகவே அவர் எதற்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக இன்னொன்று குவாலிட்டியை வச்சும் புரிஞ்சுக்கலாம். அவருடைய லக்னம், லக்னாதிபதி எந்த வலுவில் இருக்கிறது அப்படிங்கிறத வச்சும் அவருடைய தொந்தரவுகள் என்ன, சமீபத்தில் தொழில் ஆரம்பித்திருக்கிறாரா, 10 பாவகம் 6 வேலை போச்சா, 6 பாவகம், ஆரோக்கிய குறைவா, அதே 6 பாவகம்,
செவ்வாய் காம்பினேஷன்ஸ், கடன் அதிகமாக இருக்கிறாரா, ஆறாம் பாவகம் சனி காம்பினேஷன்ஸ், எந்த கிரகம் எதை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதனை எடுத்து. இப்போ உதாரணமாக மகர லக்னம் அட்டமாதிபதி சூரியனுடைய தசை நடக்கிறது, அந்த சூரியன் பாவத்துவமாக இருக்கிறாரா, அதற்கு முன்னால் சுக்கிரன் வந்து அவருக்கு நல்ல நல்ல பலன்களை செஞ்சிருப்பார். ஏன்னா மகரத்திற்கு சுக்கிரன் வந்து யோக கிரகம். அப்போ அந்த சுக்கிரன் யோக கிரகம்ன்ற போது சுக்கிரனுடைய இருப்பை வைத்து அவர் எவ்வாறு இருந்தார் அப்படிங்கிறத கணிச்சிட முடியும். கண்ணு அதாவது மிக மிக துல்லியமான விதி. மகர லக்னத்திற்கு சூரியன் வந்தவொடனே அப்படியே தலைகளாக மாற்றுவார். அதே சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், ஒரு சில வேறு சில தொல்லைகளை மட்டும் கொடுத்து விட்டு பேசிக்கை கட் பண்ணாமல் போயிடுவார். சரி, இத்தனையும் எப்படி நடக்கும்? ஒரு மனிதருக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலைமையில் அத்தனையும் தாங்குகின்ற அளவிற்கு இருக்கும். அதாவது அவ்வளவும் அப்படியே இது பண்ணிக்கலாம், சமாளிச்சுக்குவார். யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு எல்லா கஷ்டங்களையும் நடந்தாலும் ஒருத்தர் வந்து பேசிக்காக சாப்பாடு, துணிமணி, அந்தஸ்து, கௌரவம் எதுவும் குறையாது. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்பா ஹெல்ப் பண்ணுவார், மாமனாரோட ஹெல்ப் பண்ணுவோம், மாமியாரோட ஹெல்ப் பண்ணுவோம், வேறு ஏதாவது அண்ணந்தம்பி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அண்ணந்தம்பி ஹெல்ப் பண்ணுவாங்களா, செவ்வாய் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். மூன்று பதினொன்றாம் பாவகங்கள் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாத்தையுமே நுணுக்கமாக நம்ம உள்ளே போக 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 நிச்சயமாக கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒரு ஜாதகத்தில் பதிலை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் நம்ம மைண்டில் ஏறிடாது. அவர்கள் கேள்வி கேட்க கேட்க அந்த பாவகங்களின் அடிப்படையில் நம்ம பலன் சொல்லிகிட்டே இருக்கலாம். என்ன நடக்குது, என்னோடய ஸ்டைல் வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். எங்கிட்ட நேரில் வர்றவங்களுக்கும் தெரியும், எங்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு கவனம் உட்காருவாங்க, யாருமே எங்கிட்ட பேச மாட்டாங்க. நான் தான் அவர்களுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத ஒரு 3 to 5 minutes சொல்லுவேன், கட 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 கடகடன்னு சொல்லுவேன். அது எதுவுமே அவங்க குறுக்க பேச மாட்டாங்க. நீங்கள் யாராவது நேரில் எத்தனையோ பேர் என்கிட்ட ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் பார்க்குறேன், இவ்வளோ பேரில் யாராவது ஒருத்தரை மறுப்பு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். நான் போய் குறிஞ்சிக்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நிச்சயமாக கிடையாது. ஜாதகத்தை வந்து கொடுத்தவொடனே கட கட கடன்னு கணக்கு போடுவேன். கணக்கு போட்டு ஒரு 30 seconds ஜாதகத்தை நானே கைப்பட எழுதுவேன், அல்லது ஒரு 1 minute ஜாதகத்தை எழுதி கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிட்டு 1 minute அப்புறம் பலன் சொல்ல ஆரம்பிப்பேன். ஒரு 5 minutes சுருக்கமாக சொல்லுவேன். கடந்த 5 வருடங்களில் அவர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களும் சொல்லுவேன். சொல்லிவிட்டு இப்போ என்ன கேட்கணும்னு கேட்பேன். அவ்வளவும் ஒன்றுமே சொல்லாமல் அதான் எல்லாம் சொல்லிட்டீங்களே அவ்வளோ சரி எப்போ தீரும்னுவாங்க. இதுதான் என்னோடய ஸ்டைல். இதை நீங்களும் கொண்டு வர முடியும், உறுதியாக சொல்ல முடியும், கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். என்ன இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி என்றது எதற்காக வந்திருக்கிறார்கள், ஏன் வந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த பாவக தசாபக்தி அமைப்புகளுக்குள்ளேயே சுற்றி வரும்பொழுது நிச்சயமாக அவர்கள் எதற்காக வந்திருக்கிறாங்க, என்ன விஷயமாக வந்திருக்கிறாங்க, ஏன் வந்து இப்போ இந்த இது நடந்துகிட்டு இருக்கு, எப்போது தீரும்ன்றதையும் சொல்லியிருப்பேன். ஒரு 5 minutes இது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, கடந்த 3 வருடம் மகன் தந்த அமைப்புகள் இருக்குது. சில நேரங்களில் இப்போ தான் வந்து நேரம் கருதி வந்து சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். முன்னெல்லாம் வந்து ஒரு அரை நேரம் ஒரு நேரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தேதி வாரியாகலாம் கூட சொல்லுவேன், இந்தந்த தேதிகளில் இந்த வாரத்தில் இது நடந்திருக்கும், இந்த வாரத்தில் இது நடந்திருக்கும். இப்போ தான் ஒரு 10 to 15 minutes கன்சல்ட்டிங்கை முடிச்சிடறேன். முன்னெல்லாம் வந்து அரை மணி நேரம் கூட ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நேரங்களில் வந்து நிச்சயமாக இது இது இப்படி இப்படிலாம் நடந்திருக்குன்னு கூட சொல்லுவேன். ஆகவே என்னை பின்பற்றுகின்ற உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், நான் ஒரு அனுபவசாலி அப்படிங்கிறதுனால வந்து இதை சொல்ல முடியும்னு அப்படின்னு இல்லை. அனுபவங்கிறது வேற, பரம்பரல் கொடுத்த ஒரு ஞானம் அப்படிங்கிறது வேற. என்னை விட ஞானஸ்தர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள், இருப்பார்கள், இனியும் வருவார்கள். அவர்களை போன்றவர்களுக்காக ஒரு இதுக்காகத்தான் அந்த இப்போ நீங்கள் சதீஷ் நீங்கள் கேட்ட கேள்வியை தேர்ந்தெடுத்தேன். ஒரு ஜாதகர் என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறார், அது எப்படிப்பட்ட வழிமுறைகளில் சொல்கிறது. ஜாதகத்தை எடுத்து வச்சோன்னே பயந்துடக்கூடாது. முதல்ல அவருடைய லக்னாதிபதி அவருக்கு என்ன தசாபக்தி அமைப்பில் நடக்கிறது அத்தனையும் கவனியுங்கள். அவரை நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஆனால் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க வேணா, இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வேணா அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. அவங்க ஹாவியாக பார்க்குறவங்களா இருக்கட்டும், தொழில் முறையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜாதகத்தையும் செக் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது. குறிப்பாக குடும்ப ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்கள். கணவனுக்கு பலன் சொல்ல வேண்டும் என்றால் மனைவி ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு தான் பலன் சொல்லுங்கள். நிச்சயமாக அது பொருந்தி வரும். ஏன்னா கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் பலன் சொல்ல வேண்டி வரும். மறுபடியும் சொல்லுகிறேன், மேற்கத்திய கலாச்சாரத்தில் தான் கணவன் மனைவி ஜாதகங்களை தனித்தனியாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கணவனுக்கு சரிவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னா அந்த பெண் நான் உன்னிடம் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஜாலியாக வாழ்றதுக்கு தான் வந்தேன், நீ இப்போ கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னால் நான் போய் டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் இன்னொருத்தட்ட போயிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாள். ஆனால் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி அப்படி அல்ல. ஒரு மோசமான கணவனாக இருந்தாலும், அவளை கொடுமைப்படுத்திய கணவனாக இருந்தாலும், உன்னத்துக்கும் லாயக்கில்லாத குடிகாரனாக இருந்தாலும், அவன் கெட்டு போயிட்டானா அப்போ தான் அவனை தோளில் தூக்கி சுமக்கிறதுக்கு நினைப்பான் நம்ம கலாச்சாரத்து பெண். பாவம், ஏதோ கஷ்டப்படுறான், என் பிள்ளைங்களை தாப்பேன், ஏதோ தாலியை கட்டிட்டான், நொந்து போயிட்டான், அவனை அடிச்சான் தான், பிடிச்சான் தான், நொந்து போயிட்டான், இப்போதைக்கு அவனை விட்டுட்டு போனால்
பாவம் செத்துக்கிட்டு போயிடுவாயா, அவனை ஏதோ காப்பாற்றி ஒரு நல்ல வழியை கொண்டு போகும்ட்டு அப்போத்தான் அவன் தோளில் பேக மாட்டிக்கிட்டு வேலையை கிளம்புவான். ஆகவே இந்த கலாச்சார விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அந்த அமைப்பின்படியும் கணவனுக்கு என்ன நடக்கிறது, மனைவிக்கு என்ன நடக்கிறது, குழந்தைகளுக்கு என்ன நடக்கிறது, ஒட்டுமொத்தமாக எல்லா குடும்பத்திலையும். இன்னொன்று சொல்லிடுறேன், ஒரு குடும்பத்தில் ஒரே நேரத்தில் அனைவருக்கும் நல்லவைகள் ஆரம்பிக்கும், ஒரே நேரத்தில் அனைவருக்கும் கெடுதல்கள் ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு மாறாத விதி. அப்பாவுக்கு நல்ல நேரம், பிள்ளைக்கு கெட்ட நேரம், மனைவிக்கு நல்ல நேரம், கணவனுக்கு கெட்ட நேரம் இருக்கவே இருக்காது. ஏன்னா குடும்பம் என்பது ஒரே ஒரு உயிர் தான். ஆகவே பலன் சொல்லணும்னு நினைக்கிற நீங்கள், ஒரு சம்பவம் எப்படி எந்த தசாப்தத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நீங்கள் அல்லது சொல்லணும்னு நினைக்கிற நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்தை பார்க்கணும். எந்த தசாபக்திகள் 6-8 கூடிய பாவக காரகத்துவ விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். கடன் எப்போது வரும், நோய் எப்போது வரும், நிச்சயமாக நான் அடுத்தடுத்து போட்டுக்கொண்டிருக்கின்ற ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோக்களில் 700 வீடியோ போட்டிருக்கோம். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லது மூல நூல்கள் விளக்க நூல்களை சொல்ல மாட்டேன், மூல நூல்களில் உள்ள ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை அப்படியே படிப்படியாக தெரிந்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக உங்களால் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்ல முடியும். அடுத்த வீடியோவில் வேறு விதமான ஒரு வித்தியாசமான பிரச்சனைகளை பார்ப்போம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.